ஹலோ எரிவன் வெல்கம் டு இமோட்டல் ஹெல்த் ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இஷ்யூ ஃபை ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிவிங்க அப்படினு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் இமோட்டல் ஹெல்ப் போடுங்க இமோட்டல் ஹெல்ப் போடுங்க ஏகப்பட்ட பேர் கேட்டிங்க அண்ட் கேட்டவங்க தலை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காணும் ஏன்னா யாருமே வந்து பார்க்குறதுல ரொம்பவே வியூஸ் வந்து கம்மியாக போயிட்டுருக்கு அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட ஃபைட் சீன்ஸ்லாம் வரப்போகுது ஸோ உங்களுக்கு போக தெரியும் ஸோ நம்ம இப்போ இஷ்யூவில் போயிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வால்டர் ஸோ வால்டர் லாஸ்கியோட ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து கட்டுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஆல்ஃபா ஃபைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஸோ ஆல்ஃபைட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆல்ரெடி அல்டிமேட்ஸில் வந்து பார்த்துருப்போம் ஸோ நம்ம கேப்டன் மாரலோட குரூப் தான் அதாவது அல்டிமேட்ஸ் வேறு ஆல்ஃபா ஃபைட் வேறு ஸோ அல்டிமேட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஃபைட் வந்து இருந்தது ஸோ நம்ம கேப்டன் மார்க் வந்து இந்த மாதிரி வாழ்டருகிட்ட வந்து சொல்கிறாங்க நீ வர வர வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உனோட கொடுத்துருக்க மிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கரெக்டாக முடிச்சிட்றேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் வேல்டராகவே இல்லை அதாவது எப்படி சொல்கிறது ப்ரூஸ் வேணராக இல்லாமல் ஹல்காவே இருந்தால் இப்படி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டர் லாவ்ஸ்கி வந்து வேட்டர் லவ்ஸ்காகவே இல்லாமல் அந்த பீஸ் ஃபார்ம்லேயே வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ ரொம்ப போக போக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரூட்டெல்லாம் மாறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல உடனே நம்ம வேலை இருந்துட்டு ஸோ உங்களுக்கு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுச்சி போயிடுறாரு போயிட்டு வேடராக மாறுறாரு மாறிட்டு கண்ணாடியில் பார்க்க கண்ணாடியில் வந்து அந்த பீஸ் ஃபார்ம் வந்து அது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஸோ அதே சமயம் இப்போ நம்ம இப்போ நடக்கிற விஷயத்தை வந்து காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து சொல்கிறாரு ஸோ நைட் ஆகிடுச்சி கண்டிப்பாக இது வந்து அவன் வரதுக்கு அவன் வரவே வந்து வந்து நேரம் ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே வந்து வெளியில் ஏற்று நான் இங்கே நடக்க போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துக்கிறேன் அவன் வந்து அவன் எந்த உருவமாக இருந்தாலும் சரி நான் அவனை கவனிச்சுக்கிறேன் பட் ஆனால் இங்கே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரையும் வந்து நீ வெளியில் ஏற்று அப்படின்னு சொல்லி சொல்லலை ஆனால் நீ எதுக்காக இதை பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் வந்து கேட்க ஏன்னா நான் நிறைய மக்களுக்கு பட்டிருக்கேன் நிறைய மக்கள் இருந்து நான் துணியை இருக்கேன் எனக்கு போட்டதுக்கு துணியில் இப்போ நான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு நான் அதாவது திருப்பி நன்றிகடன் வந்து பண்ணணும் நினச்சினா இவங்க எல்லாரையும் நான் காப்பாற்றது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிக்கிட்டே வந்து உள்ள போவேன் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்டர் வந்து இருக்காரு ஹே வேல்டர் பேசி ரொம்ப நாள் பேசலாமா சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ணர் கேட்க வேல் வந்துட்டு ஒரே அடி நம்ம ப்ரூஸ் மன்னரோட கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கீறிடுது கீறி நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து கீழே விழுந்துருக்காரு அவரோட வந்து ஃபுல்லாக ரத்தம் வர நம்ம அதை பார்த்துட்டு அதாவது இப்போ வந்து அவர் லாஸ்கி இல்லை அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பீஸ் ஃபார்ம்ல வந்துருக்காரு ஸோ அவர் வந்துட்டு வலிக்குதா ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்க நம்ம ப்ரூஸ் வந்து மயக்கமாய் நம்ம ஹல்க் வெளியில் வராரு வெளில வந்து நீ ப்ரூஸ் பண்ணுற அடிச்சுன்னா அது என்ன அடிச்ச மாடறா அப்படின்னு சொல்லி ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வந்து ஆரம்பிக்குது ஸோ நம்ம லாங்ஸ்கியை போட்டு நம்ம ஹல்க் அடிக்க ஸோ நம்ம லாங்ஸ்கியை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அடிக்கிறாரு ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி சண்டை போடும்போது நம்ம ஹல்க் வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கிறாரு நில்லு நில்லு இது வந்து நீ கிடையாது அதாவது நீ வந்து லேங்ஸ்கியோட பீஸ் ஃபார்ம் கிடையாது அதாவது உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு மாற்றுதல் வந்து எனக்கு தெரியுது உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாரு ஒன்னையை இருந்துட்டு அதாவது நம்ம லாங்ஸ்கி எழுந்துட்டு சொல்றாரு பரவாயில்ல நீ இதெல்லாம் கண்டுபிடிச்சி தூண்டிக்கிற போல அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஹல்க்கு இருந்துட்டு யார் அணி உண்மையை சொல்லி அவனுக்குள்ள இருக்கிறது யார் உனக்குள்ள இருக்கிறது யார் உன்னை தூண்டி விட்டது யார் அப்படின்னு சொல்லி சாமாரி அடிக்கிறாரு ஸோ ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க ஸோ நம்ம ஹல்கோட நெஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லாக குத்துறாரு குத்தி வந்து அப்படியே கிளிக்கிறாரு ஏன்னா அவரோட கையில் நகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம சேப்ட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் நம்ம ஹல்க்கும் பார்த்தீங்கன்னா உண்மை சொல்ல புரிய இல்லையா உனக்குள்ள இருக்கிறது யார் உண்மை சொல்லு நீ யார் உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து கத்துறாரு ஸோ அந்த கிரீன் டோரை எனக்கு தெரிஞ்சு வாழ்ட்ரு ரொம்ப நாள் திறந்து வச்சு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த டிமான் உள்ள வந்துருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து பேசிக்கிட்டே வந்து கேட்க ஒன் அந்த டிமான் அதாவது நம்ம பீஸ்ட் ஃபார்மில் இருக்க வேல்டர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உனக்கு பின்னாடி பாரு அப்போ நான் யார் விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஹல்க்குனு எனக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்க நம்ம பிரைன் பேனர் இருக்காரு ஸோ நம்ம பிரைன் பேனர் யார் அப்படின்னு சொல்லி உங்கள் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோ நம்ம ப்ரூஸ் பண்ணரோட அப்பா தான் நம்ம ஹல்கு வந்து பார்த்தீங்கன்னா பயந்து வந்து திரும்பி பார்க்குறாரு டே தகப்பா நீ அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்க்க அஃப்கோர்ஸ் நான் நான் வேறு இருப்பா நினச்சேன் அப்படின்னு பிரைன் பிரைன்பரை வந்து ஹல்க் போட்டு சமாளி இருக்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும்டா நீ ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி நான் எப்போ எப்போயோ வந்து உங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் பட் ஆனால் அவன் ஏற்றுக்கவே இல்லை ஆனால் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் என்ன பைத்தியம் நானுங்க ஆனால் இப்போ பார்த்து நீ ஒரு மிருகம் தான் நான் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு பிரைன் பர் வந்து நிற்கிறாரு ஸோ ரெண்டு பேருக்குன்னு நல்ல திரும்ப வந்து சண்டை ஆரம்பிக்குது நீ எப்பயோ செத்து போயிட்டா நீ எப்போ திரும்ப வந்து அப்படின்னு சொல்லி ஹல்க்கு ஹல்க் வந்து திரும்ப போட்டா இருக்கேன் அஃப்கோர்ஸ் நான் செத்து போயிட்டேன் பட் ஆனால் நான் திரும்ப வருவேன் நான் திரும்ப வந்து உன்னை கொல்ற வரைக்கும் நான் வந்துக்கிட்டே தான் இருப்பேன் பிரைன் பிரதர் சொல்ல ரெண்டு பேருக்கும் சண்டை மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்கேன் ஏன்னா பிரைன் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதாரண ஆள்லாம் கிடையாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ பூகம்பம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கு எல்லாரும் வந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க ஸோ இந்த பக்கம் அந்த ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க சீக்கிரமாக எல்லாரும் கூட்டி போங்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க போலீஸ்கிட்ட சொல்ல எங்களால் எல்லாரையும் கூட்டு போக முடியாது ஏன்னா இந்த இடத்துல கால் ஒன்று மற்றவங்க சீரியஸான கண்டிஷன் இல்வங்களாக இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் மேர் இருக்கு பிரைன் ப்ரைன் சண்டை வந்து போய்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம பேனர் அதான் பேனரை பார்த்து நம்ம ப்ரூஸ் மேன் வந்து சொல்லாரு இல்லை இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லை நீ எப்படி நீ எப்படி வந்த நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து கேட்க அவர் வந்து சொல்லாரு ஏன் நான் வரவே மாட்டேன் நீ நீ நான் இப்போ சாவிலேருந்து திரும்ப வந்திருக்கேன் கண்டிப்பாக திரும்ப நான் வருவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹல்க் வந்துட்டு பின்னாடி போ பின்னாடி போ பின்னாடி போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து அவனை போட்டு திரும்ப அடிக்கிறாரு ஸோ இந்த பக்கம் நம்ம ஹல்க் வந்து திரும்ப கேட்குறாரு உண்மை சொல்லி நீ எப்படி வந்தேன்னு சொல்லு இல்லைனா உன்னை ஸ்மாஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து கேக்க நம்ம பிரைன்பர் வந்து சொல்லுறாரு ஸோ நான் எப்படி வந்தேன்னு உனக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹல்க் வந்து இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹல்கையை வந்து இன்னொரு விஷயத்தை வந்து சொல்றாரு நீ ஒன்றும் பெரிய டிமாண்ட்லாம் வந்து கிடையாது ஒரு சாதாரண மனுஷன் உன் மனைவி உனக்கு பிடிக்காது உன் பையனை உனக்கு பிடிக்காது ரெண்டு பேரையும் கொலை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பைத்திக்காரன் தான் நீ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க அப்பாவை பார்த்து பார்த்தீங்கன்னா சம்மாடி அடிக்கிறார் நம்ம ப்ரூஸ் மன்னர் அண்ட் ஒன்னே நம்ம பிரைன்மெரர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் வந்து தடுக்கிறாரு தடுத்துட்டு சொல்ல நான் எப்படி வந்தேன் உனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை சொல்கிறேன் கேட்டுக்கோ எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் கீழே ஒருத்தர் இருப்பான் எல்லா அதாவது எவ்வளோ வெளிச்சமான லைட்டாக இருந்தாலும் சரி அந்த லைட்டுக்குன்னு ஒரு ஷேடோஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி நீ எவ்வளோ இருந்தாலும் சரி உனக்கு ஒரு ஈவில் பாட்டுன்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வெளியில் வந்தேன் அந்த க்ரீன் டோரில் அந்த எல்லாத்துக்கும் கீழே இருக்க ஒருத்த கூட்டிகிட்டு வந்திருக்கான் என்ன அவனுக்கு ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான் அவனுக்கு ஒரு ஹாஸ்ட் இல்லாமல் அவனால் வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது நம்ம சிம்பையாட்டிக் வந்து எப்படி ஒரு மனுஷன் இல்லாமல் அதாவது வாழ முடியாதோ அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஹாஸ்ட் தேவை

ஸோ நம்ம வண்டபவர்களுக்கு எவ்வளோ பவரும் அதே பவர் பார்த்தீங்கன்னா ஒன் பிலோ ஆளுக்கும் இருக்கு பட்டனா ஒரு ஹாஸ்ட் வந்து தேவை வந்து சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டை வந்து இன்னும் அதிகமாகுது சொல்லிட்டு நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைன் பண்ண வந்து ப்ரூஸ் மேல போட்டு திரும்ப அடிக்க அடிக்க அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து மேலே வந்துட்டு அவர்கிட்ட இருக்க ஸ்டன் கண் வச்சு பிரைன் பண்ண வந்து சுடுறாரு ஸோ ஹல்காலேயே வந்து தடுக்க முடியல ஆனால் அவர் அவசரப்பட்டு ஸ்டன் கண் வச்சு சுட நம்ம பிரைன் பண்ண வந்து திரும்புறாரு அதாவது நம்ம வேல்டரோட உடம்புல நம்ம பிரைன் பண்ணர் இருக்காரு ஸோ நம்ம வேல்டர் நம்ம பிரைன் பண்ணர் ஸோ என்ன சொல்லலாம் ஸோ அவங்க வந்து திரும்புறாங்க திரும்பிட்டு என்ன அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி வயிற்றுல ஒரு கீழ் கீறாரு அவனோட வயிறு அங்கேயே பிச்சுக்கிட்டு அப்படியே வந்து கீழே வந்து செத்துறாரு அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் இருந்துட்டு அவன் வந்து பிடிக்க இன்னொரு பக்கம் நம்ம பிரைன் பேன் வந்து கத்துறாரு உனக்கு இன்னும் தெரியல இந்த லாங் ஸ்கீர்கான அவன் வந்து ஒன்ன மாதிரியே தான் மாறினான் உன்னோட காமா பவர் தான் அவனுக்கும் பட்டன் அவனால் எந்த மாதிரிலாம் பண்ண முடியும்ன்ற விஷயம் அவனுக்கு வந்து தெரியல ஆனா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹல்க் வந்து சொல்லாரு காமா நான் காமாவை தான்டா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வால்ட்டரோட உடம்புல இருக்க எல்லா காமரேஷன் அவர் வந்து சுத்தமாக உறிஞ்சி எடுத்துட்டாரு அதாவது என்ன சொல்லுது அவர் வந்து இனிமேட்டு வேல்டர் லாங் மட்டும் தான் இனிமேட்டு அவரால் அந்த பீச் ஃபார்முக்கு மாற முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க காமரேஷன் மொத்தத்தையும் ஒரு துளி இல்லாம மொத்தத்தையும் வந்து காமரேஷன் எடுக்க எடுக்க நம்ம ஹல்க்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் தான் போவோம் ஸோ அந்த பவர் மொத்தத்தையும் இவர் எடுத்துட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துட்டாரு வேல்டர் வந்து கீழே விழுந்துட்டாரு நம்ம ஹல்க்கு வந்து நல்லா தான் இருக்காரு ஸோ வன்ன ரிப்போர்ட் இருந்துட்டு இப்போ என்ன பண்ண என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க நடந்தது வந்து அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி காம பார் நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு சரி நான் இங்கே கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க்கு வந்து சொல்ல இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இரு நீ எனக்கு ஊர் மொத்தத்தையும் அழிச்ச பட் ஆனால் எங்கள் குடும்பத்தை அதாவது அங்கே இருக்க மனுஷங்க யாருமே நீ எழுந்து அழிக்கல நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாங்க ஸோ நீங்கள் ஃப்ளாஷ்பேக் ஒன்று பார்த்துருப்பீங்க இல்லை ஸோ ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டு இருக்கும் பக்கத்தில் அவங்க அப்பா இருப்பார் ஸோ அது வந்து இந்த ரிப்போர்ட்டர் தான் ஸோ இந்த ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க நான் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க்கு இருந்துட்டு சரி கேள்வி அப்படின்னு சொல்லி சொன்னதோ நான் எப்படி ஒன்று மாதிரி மாறணும் நானும் ஒன்று மாதிரி மாறணும் நீ எப்படி இருக்குது அதே மாதிரி நானும் மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் வந்து கேட்க நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு என்னடா இது யாருமே நம்மள மாதிரி மாறணும்னு நினைக்கவே மாட்டாங்க இவங்க வந்து இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாரு ஸோ வேல்கிட்ட வந்து மயக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சிட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க ரிப்போர்ட் வந்து நடந்தது எதாச்சும் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் இருங்க எனக்குள்ளே இருக்க அந்த டிமாண்ட் எனக்குள்ளே இருக்க அந்த டிமாண்ட் போயிடுச்சு எனக்குள்ளே இருக்க டிமான் போயிடுச்சு என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லார் அண்ட் நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வெளில வராரு வெளில வரும்போது நம்ம ஆ லிவிங் அதாவது நம்ம காமிக்ஸோட ரைட்டர் வந்து சொல்கிறார் அதாவது உங்களுக்கு வந்து ரெண்டு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறது இன்னொரு ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ஸோ கண்ணாடியில் பார்த்தா நம்ம ப்ரூஸ் பண்ணரோட உடம்புல பிரைன் பேனர் இருக்கிறது தெரியுது ஸோ அப்படி ஒரு ட்விஸ்டை வச்சு இந்த விஷயம் வந்து முடிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிக்கா இல்லை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ கைஸ் பா யா இதே மாதிரி உங்களால் நாளைக்கு வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்